டேய் தம்பி, உன்னெல்லாம் தண்ணி இல்லாம குளிப்பாட்டி டவல் இல்லாம தோட்டி விட்டுருவேன். போடா குல்படி. ஓ வித்தே காண்டேனா. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். இதில் தியாகராய நகரைச் சேர்ந்த நவீன் என்ற கல்லூரி மாணவர் தொடர்புடையது தெரியவந்துள்ளது. ஒரு மாத்திரையின் விலை 200 முதல் 250 ரூபாய் விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தனர். இவர்களிடம் இருந்து 300 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பூலாம்பலசு கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சேவல் சண்டையின் பொழுது அதன் கால்களில் கட்டப்பட்டிருந்த கத்திகள் குத்தியதில் பார்வையாளராக நின்றிருந்த சக்திவேல், சுந்தர்ராஜ், வினேஷ் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2016 ராணுவ கொள்முதல் நடைமுறை மற்றும் இந்திய கடற்படை கமிட்டியின் பரிந்துரைகளை மீறி 45,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 75 ஐ ரக நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கும் பணி அதானி டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதிலளிக்க காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஒப்பந்தத்தில் விதிமீறல் எதுவும் இல்லை என அதானி குழுமம் மறுத்துள்ளது. போலீஸ் அதிகாரி வில்சன் கொலை வழக்கில் கைதான அப்துல் சமீம் மற்றும் தௌஃபிக்கை ஜனவரி 20 வரை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்க குழித்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுது காஷ்மீரில் இருக்கும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் இதர பிரச்சாரங்கள் வழியாக 10 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மனதில் தீவிரவாத எண்ணங்கள் விதைக்கப்படுவதாக முப்படை தளபதி பிபின் ராவத் கூறியுள்ளார். தீவிரவாத எண்ணங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளை தனிமைப்படுத்தி அதற்காக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு கொண்டு சென்று முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானும் இந்த அமைப்பின் உறுப்பினராக உள்ளதால் பிரதமர் இம்ரான்கானுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறியுள்ளார். சென்சஸ் எனப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வருபவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தவறான தகவல்களை அளித்தால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. பிரதமர் மோடியின் தலைமை மீதான நம்பிக்கை மற்றும் தேசியவாதம், நாட்டின் வளர்ச்சி உள்ளிட்ட கொள்கைகள் காரணமாக பாஜகவுடன் ஜனசேனா கூட்டணி அமைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் அறிவித்துள்ளார். குடியுரிமை வழங்கிவிட்டால் பிறகு திரும்பப் பெற முடியாது என்பதால் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திருத்தச் சட்டம் அரசு இதழில் வெளியான 3 நாட்களில் 40,000 பேர் கொண்ட பட்டியலை உத்தரப்பிரதேச அரசு தயாரித்து இருப்பதை சுட்டிக்காட்டி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இறக்குமதியை சார்ந்திருக்காமல் வரும் 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். தங்கம் விலை இன்று காலை நிலவரப்படி கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 3,809 ரூபாய்க்கும் 1 சவரன் 30,472 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 50 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ 50,400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.